இன்னும் அவரை நம்முடைய கிருபையில் நாம் புகுத்திக் கொண்டோம். நிச்சயமாக அவர் சாலிகான நல்லடியார்களில் உள்ளவராகவே இருந்தார். இன்னும் நூஹ் அவர் முன்னே பிரார்த்தித்த போது அவருக்கு அவருடைய பிரார்த்தனையை ஏற்று பதில் கூறினோம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து நாம் ஈழேற்றினோம். இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்பட்டார்களே, அந்த சமூகத்தாரிடம் இருந்து அவருக்கு உதவி செய்தோம். நிச்சயமாக அவர்கள் மிக கிட்ட சமூகத்தாராக இருந்தனர். ஆதலால் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம். இன்னும் தாவூதும் சுலைமானும் பற்றி நினைவு கூர்வீராக. வேளாண்மை நிலத்தில் அவர்களுடைய சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி மேய்ந்த போது அதை பற்றி அவ் இருவரும் தீர்ப்பு செய்த போது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். அப்போது நாம் சுலைமானுக்கு அதை தீர்ப்பின் நியாயத்தை விளங்க வைப்போம். மேலும் அவ் இருவருக்கும் ஞானத்தையும் நற்கல்வியையும் கொடுத்தோம். இன்னும் நாம் தாவூதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவை தாவூதுடன் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் நாமே செய்தோம். இன்னும் நாம் நீங்கள் போரிடும் போது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்கள் செய்வதை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். எனவே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கின்றீர்களா? இன்னும் சுலைமானுக்கு கடுமையாக வீசும் காற்றையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய ஏவலின்படி நாம் எந்த பூமியை பாக்கியமுடையது ஆக்கினோமோ அந்த பூமிக்கும் அவரை எடுத்துச் சென்றது. இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் அறிந்தோராகவே இருக்கின்றோம். இன்னும் ஷைத்தான்களில் இருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த ஷைத்தான்கள் செய்யும். அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம். இன்னும் ஐயூப் தம் ரப்பிடம், நிச்சயமாக என்னை நோயினால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்களெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்டு இருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம். அவருடைய குடும்பத்தையும் இன்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். இது நம்மிடத்தில் இருந்துள்ள கிருபையாகவும் ஆபிதீன்களுக்கு வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுதலாகவும் இருக்கிறது. இன்னும் இஸ்மாயிலையும் இதுரீசையும் துல்கிஃபலையும் நபியே நீர் நினைவு கூர்வீராக. அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவர்களே. இவர்கள் எல்லோரையும் நாம் நம் கிருபையில் புகுத்திக் கொண்டோம். நிச்சயமாக இவர்கள் சாலிஹீன்களான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்களே. இன்னும் நினைவு கூர்வீராக. துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தவரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து, உன்னை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம். இவ்வாறே மூமீன்களையும் விடுவிப்போம். இன்னும் ஜகரியா தம் ரப்பிடம், ரப்பே, நீ என்னை சந்ததியில்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே, நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்காக அவருடைய மனைவியை மலட்டுத்தனத்தை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு யஹ்யாவையும் நன்கொடையாக அளித்தோம். நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் பயத்தோடும் பிரார்த்தித்தார்கள். மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னும் தம் கற்பை காத்துக்கொண்ட மரியம் என்பவரை பற்றி நபியே நினைவு கூறும். எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம். நிச்சயமாக உங்கள் உம்மத் சமுதாயம் வேற்றுமை ஏதுமில்லா ஒரே சமுதாயம்தான். மேலும் நானே உங்கள் ரப்பு, ஆகையால் என்னையே நீங்கள் வணங்குங்கள். ஆனால் பிந்தைய சந்ததியர் தங்களின் மார்க்க காரியத்தில் பிளவுண்டு பல பிரிவுகளாக போயினர். ஆனால் இறுதியில் இவர்கள் யாவரும் நம்மிடமே மீள்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே
எவர் மோமினாக நல்ல அமல்களை செய்கிறாரோ அவருடைய முயற்சி வீணாகிவிடாது. நிச்சயமாக நாமே அதை அவருக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நாம் எவ்வூர்களை அழித்து விட்டோமோ நிச்சயமாக அவர்கள் உலகுக்கு மீண்டும் திரும்ப மாட்டார்கள் என்று விதிக்கப்பட்டுள்ளது. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள். இறுதி நாளை பற்றிய உண்மையான வாக்குறுதி நெருங்கினால் அதை காணும் காபிர்களின் கண்கள் திறந்தபடியே நிலைகுத்தி நின்றுவிடும். அன்றியும் அவர்கள் எங்களுக்கு கேடுதான், நிச்சயமாக நாங்கள் இதை உதாசீனப்படுத்தியவர்களாகவே இருந்துவிட்டோம், அது மட்டுமில்லை நாம் அநியாயம் செய்தவர்களாகவும் இருந்துவிட்டோம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக நீங்களும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்கியவையும் நரகத்துக்கு விறகுகளே, நீங்கள் யாவரும் நரகுக்கு வந்து சேர்பவர்களே என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இவை தெய்வங்களாக இருந்திருந்தால் நரகத்துக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார். இன்னும் வணங்கியவையும் வணங்கப்பட்டவையும் நரகில் தள்ளப்பட்டு அதில் என்றென்றும் தங்கிவிடுவர். அந்நரகத்தில் அழுகையும் கூக்குரலும் தான் உண்டு. ஒருவர் அழுகை கூக்குரலை மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு நம்மிடம் இருந்து மறுமை பேற்றுக்கான அழகிய நன்மை முன் சென்றிருக்கிறதோ அவர்கள் அந்நரகத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பார்கள். இத்தகைய சொர்க்கவாசிகள் நரகின் கூச்சல்களை கேட்க மாட்டார்கள். தாம் விரும்பும் இன்பத்திலேயே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அந்நாளில் ஏற்படும் பெரும் திகில் அவர்களை வருத்தாது. மலக்குகள் அவர்களை சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று கூறுவார்கள். எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதைப் போல் வானத்தை நாம் சுருட்டிவிடும் அந்நாளை நபியே நினைவூட்டுவீராக. முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே அந்நாளில் அதனை மீட்டுவோம். இது நம்மீது வாக்குறுதியாகும். நிச்சயமாக நாம் இதனை செய்வோம். திண்ணமாக நாம் ஜபூர் வேதத்தில் முந்தைய வேதத்தை பற்றி நினைவூட்டிய பின் நிச்சயமாக பூமியை சாலிகான என்னுடைய நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறோம். வணங்கும் மக்களுக்கு இதில் இக்குர்ஆனில் நிச்சயமாக போதுமான வழிகாட்டுதல் இருக்கிறது. நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹ்மத்தாக ஓர் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் என்பதுதான். ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நான் உங்கள் எல்லோருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். இன்னும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானது சமீபத்தில் இருக்கிறதா அல்லது தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியே நீர் சொல்லிவிடுவீராக. வெளிப்படையாக நீங்கள் பேசும் பேச்சையும் அவன் நிச்சயமாக அறிகிறான். நீங்கள் இருதயத்தில் மறைத்து வைப்பதையும் அவன் நிச்சயமாக அறிகிறான் என்றும், உங்களை வேதனை செய்யாது பிற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகமாக வாழுமாறு விட்டு வைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காகவா என்பதையும் நான் அறியமாட்டேன் என்றும் நபியே நீர் கூறும். ரப்பே, சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பளிப்பாயாக. இன்னும் எங்களுடைய ரப்பு உலகில் யாவருக்கும் கிருபை செய்பவன். நீங்கள் அதாவது காபிர்கள் பொய்யாக வர்ணிப்பதற்கு எதிராக அவனிடமே உதவி தேடுகிறோம் என்று அவர் கூறினார்.